திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம் பாளையத்தில் உள்ள தோட்டத்து வீட்டில் 3 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. தோட்டத்து வீட்டில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த தெய்வ சிகாமணி, அவரது மனைவி அமலாத்தாள் மற்றும் அவர்களது மகன் செந்தில்குமார் ஆகியோர் அடித்தும் வெட்டியும் கொல்லப்பட்டனர். அதிகாலையில் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவத்தில் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. நகை பணத்துக்காக நடந்ததா அல்லது முன்விரோதத்தில் நடந்ததா என மாவட்ட போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சம்பவம் தொடர்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் தொடர் கொலை குற்றச் செயல்களால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து பொது மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருப்பூர் மாநகர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் கொலையுண்டவர்களின் வீட்டுக்கு நேரில் சென்று உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினர். திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் பி ஆர் குழந்தைவேல் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் சென்றிருந்தனர். குழந்தைவேல் கூறுகையில், திருப்பூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக கொலை குற்ற சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கின்ற சேமலை கவுண்டன் பாளையம் பகுதியில் வசிக்கக்கூடிய அப்பாவி விவசாய குடும்பத்தை சேர்ந்த அப்பா, அம்மா, மகன் 3 பேரை அடையாளம் தெரியாத மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருப்பது இந்த தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கொலை செய்யப்பட்ட அந்த விவசாய குடும்பத்தை நேரிலே சென்று ஆறுதல் கூறியும் அஞ்சலி செலுத்தியும் இன்றைக்கு கழக நிர்வாகிகளோடு சென்று இன்றைக்கு அந்த துக்கத்தை விசாரித்து விட்டு வந்திருக்கின்றோம். இதுக்கு ஆணையிட்ட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் அவர்கள் கண்டன அறிக்கையை அந்த குடும்பத்திற்காக விவசாய குடும்பத்திற்காக அனுப்பி வைத்து நேரிலே சென்று ஆறுதல் கூறி வர சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கழக நிர்வாகிகளோடு அங்கு சென்று அஞ்சலி செலுத்தி ஆறுதல் கூறி வந்திருக்கின்றோம். சட்டமளவு இன்றைக்கு திருப்பூர் அமைதி பூங்காவாக இருந்த திருப்பூர் இன்றைக்கு கொலைகார மாவட்டமாக மாறியிருக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற அந்த ஸ்டாலின் அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதே போக்கு நீடித்தால் கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டத்திலே நாங்கள் எல்லாம் அச்சத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இது காவல்துறையும் இந்த தமிழக அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த கொலைக்கான குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகம் முழுவதும், திருப்பூர் மாவட்டம் மட்டும் அல்லாது தமிழகம் முழுவதிலையுமே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கின்றதை இந்த தமிழக அரசு முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும். சட்டம் ஒழுங்கு இதேபோல் நீடித்திருந்தால் இந்த ஆட்சி கண்டிப்பாக தக்கள் பாடம் புகட்டுவார்கள் இந்த மக்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.